அது அதனால பத்து சுத்தி சுத்தி பழங்க மணி மண்டபத்தில் வைத்திருக்கோம். கணவருக்கு என்ன செய்யணும்? வந்த ஒரு சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ அவருக்கு சாப்பாடு எதுனா பண்ணாமா? சாப்பாடு அரி மன்னர் கூட சாப்பாடு செஞ்சிருந்தா தெரியும். என்னடி சாப்பாடு செய்யலாம்? அத்தாப்பா மேட்டுக்கு சரியா? மேட்டுக்கு சரிடா சாப்பாடு சோழியா? அதுக்கு குழம்பு குழம்பு கூட தெரியாதா? சத்த கம்மன் ஏதா ஏய் ஏமா
அவங்க சாப்பாடு பண்ண போறாங்க, அவங்க ஆம்பளையா மாறுக்க நீ உங்க ஆம்பளை பண்ண. எங்க ஆம்பளையா சாப்பாடு என்ன பண்றேன்னு கேட்டு நாளைக்கு வீட்டுல போய் செஞ்சு சாப்பிடணும். நல்லா கேளு பேசினா மேட்டு கிச்சடி, மேட்டு கிச்சடி சாம்பார் சோறு, சாம்பார் சி சோறு, சாம்பார் சி சோத்துக்கு குழம்பு நல்லா இருக்கு. கொள்ளுபருப்பு குழம்பு செய்யலாம். என்ன பருப்பு? கொள்ளுபருப்பு. நம்ம கொள்ளு கொள்ளுபருப்பு ஒரு அரைப்படி பருப்பு எடுத்துக்க, நல்லா கெட்டியா வைக்கணும். நல்லா வத வதல ஒரு ஆளு தானே. நல்லா கேளுக்கியா, அரைப்படி பருப்பு, அரைப்படி பருப்பு எடுத்து அரைப்படி பருப்புக்கு வேக வலிக்கணும். குழம்பு நல்லா சுள்ளுன்னு தான் அந்த சோத்துக்கு நல்லா இருக்கும். அதுக்கு எவ்வளவு மிளகா போடலாம்? அரைப்படி பருப்புக்கு ஒரு 40 கிலோ பச்சை மிளகா போடணும். ஒரு பருப்புக்கு ஒரு மிளகாய், ஒரு பருப்பு சுள்ளுன்னு சுள்ளு. சரி, 40 கிலோ பச்சை மிளகா போட்டு அரை மூட்டு உப்பு போடும். அந்த காலத்துல எடுக்கிற உப்பு அரை மூட்டை போட்டு, அரை மூட்டு உப்பு போட்டு ஏமா வெறும் குழம்பு கடிஞ்சு ஊத்தினா நல்லா இருக்குமா? பின்னா பண்றது அதுல அவருக்கு சக்தியா கீரை போட்டு கடையணும். ஓ கீரை, ஏன்னா அறுக்கிற சிறுக்கிற பாலக்கிற போய் ஏக்கிற எத்தனையோ கீரைக்குது. அந்த கீரை எல்லாம் நல்லா இருக்குமா? 48 வகையான கீரைக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கூட கீரையில சக்தியே கிடையாது. பின்னா பண்றது? நான் சொல்ற கீரைய போட்டா தான் அந்த குழம்புக்கு எடுக்கும். என்ன டிசத்துக்குள்ள தொட்டாசினி கீரை அவனுக்கு பிடிக்கும். நல்லா புடிங்க, அதுல போட்டு வேவடிச்சு வேவடிச்சு நல்லா வடிச்சு ஊத்தி போட்டு அதுக்கப்புறம் நல்லா நக்கின்னு கிடையாமா? யாரு நக்கினு? அந்த குழந்தை நல்லா நெப்புனு கடி நையா, நல்லா நெப்புனு நெப்புனு கலைஞ்சி கலைஞ்சி பின்னாடி சட்டி மாத்து. இந்த சட்டில இருந்து அந்த சட்டிக்கு. சோ அது என்னமா ஊர்ல குழம்பு தாளிக்கணும். குழம்பு தாளிக்கணும்னா எண்ணெய் வேணும். நம்ம சீமிலே இல்லாத என்ன சீமான? அது ஒரு கரண்டி ரப்பா எடுத்துக்க எடுத்துக்கணும். என்னமா வந்து அடுப்பா கேஸ் கேஸ் நல்லா கேஸ் எத்திரி விட்டு அந்த கேஸ் மேல வை சீமண்டியா. அது என்ன பண்ணும்? அந்த சீமான நல்லா கொதிக்கணும். கேஸ் மேல சீமண்டி கொதிக்குமா? கொஞ்சி பின்னாடி கடுகு போடணும். என்ன இருக்கு அதுக்கு? கடுகுக்கு பதிலு பிரம்மந்தாண்டி வேற போடு. அது கடுகு மாதிரியே தான். சரி, கருவேப்பிலைக்கு பதிலு வேப்பந்தாள் அப்படி குடிங்க போடு. எல்லாம் உடந்து போச்சு. இதுமா பச்சைக்கத்தல் கொத்தமல்லிக்கு பதிலு டேம் போட்டு பெங்களூர் போட்டு போட்டு அதுவும் அதே மாதிரி தான். இதெல்லாம் போட்டு குழம்பு தாளிச்சுனா 7 ஊருக்கு அந்த அடிக்கும் வாசனு கம்பு 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 கம்பு. அவரு சோறு சாப்பிட்டு பலகாரம் பலகாரம் பாருங்கயா. ஓ சோறு மட்டும் போட்டா நல்லா இருக்குமா? என்னடி பலகாரம்? அத்தாமா குளத்தோட குளத்த வடை அப்புறம் பருப்பு உண்டு சுடணும். வர உண்டு உண்டு பருப்பு உண்டு ஆதி ஆதி சொல்றாங்க. பருப்பு உண்டு அப்புறம் கொப்பளம் சுடணும். ஈ அப்பளம் அப்புறமா இதெல்லாம் சுட்டு போட்டினா ஏராளமான சொத்து உண்டு. ஏராளமான சொத்து ஏராளமான உண்டு தான். இந்த சாப்பாடு அரண்மனை சாப்பிடுவாரு. கிட்டுன்னு சொத்துக்கிட்டு போவாரு. திருப்பி உன்னை சுத்தி 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 வருவாருமா? அப்பயே இருக்கு சாப்பாடு. ஏமா அந்த சாப்பாடு செய்யலாம் ஐயா. நல்லா பாரு, எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு சொல்லிட்டோம். ஒண்ணு சரி நீ செய்யாம மாப்பிளார் என்று சொல்லக்கூடிய முக்கடி கனி வர்க்கம் இதெல்லாம் செஞ்சுட்டு 32 வகையான பலகாரங்கள் உரி சாப்பாடு இதையெல்லாம் செய்து வைத்திருக்கோம். ஜிலேபி லட்டு பூந்தி தண்ணி ஊத்துக்கணும். தண்ணி காய் வைக்கணும். எப்படி பெருசா கொப்புறப்ப தண்ணி காய வைக்கணும். என்ன பண்ண தண்ணி ஊத்தியா? கொப்புறப்ப தண்ணி காய வச்சு காய வச்சு நல்லா கொதிக்கும் போது தண்ணி கொதிக்கணும். கொதிக்கணும் உனக்கு கணவரை கூட்டு வந்து காலை ரெண்டு புடிச்சுக்கணும். புடிச்சுக்கணும் அந்த தண்ணி உள்ள 3 வாட்டி விட்டு விட்டு எடுத்தினா உனக்கு கணவருக்கு 12 அழகு 12 அந்த தண்ணியில விட்டு எடுத்தினா 13 அழகு ஆயிப்பாரு. ஏமா இப்ப 13 அழகு வருமா? கொப்பரில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்ச மையாளமா ஐயா. யாருன்னா உறங்கிட்டு இப்படி தண்ணி ஊற்றி ஒரு போட்டு புரியுது மாதிரி வெளியேனு. அப்படி கிடையாது, கொப்பருக்கு தண்ணி எல்லாம் அதான் கூட்டம் நாடு தண்ணி காய் கொஞ்சம் கிடக்கு. ஏ பண்ணுறு கொப்பரையும் தண்ணீர் வைத்து எண்ணெய் சீக்காயுடன். ஆமா கணவர் எங்க இருக்கிறாரு? பல்லாக்கு கொப்பரில் தண்ணி வச்சுட்டு எல்லாம் சாப்பாடு ஊட்டு இல்லையா? கூட்டணும் கணவர் என்ன செய்யணும்? அனுப்பலாம் Thank you.
அப்படியே படுத்திருந்தார். என்னுடைய கணவனாகப்பட்டவர் இந்நாளில் காணலடை தோழியே. நான் ஊருக்கு வந்து அனுப்பது அதை சிந்தி சிந்தி.